ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பான கோழியோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஹைப்பே இல்லை. ஸோ சின்ன டிப், சிக்கன் பீஸை வந்து நான் உள்ள போட போறேன். இந்த மாதிரி கருப்பா தாங்க இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். என்னடா கையில் வந்து கருப்பான கோழியோட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து கடக்நாத்ன்ற கோழி. இது கருப்பாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே இல்லையா, ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் லஞ்சு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த கோழி தான் ஸ்பெஷல். இது ஆக்சுவலாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற கோழி. இது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் நிறையா இருக்குது. இது ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னா, மெலனின் அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால இது வந்து கருப்பாக இருக்குது. இன்னொன்று, இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களுமே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இதோட ஃப்ளஷ்ஷு, எலும்பு எல்லாமே வந்து கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் கட்டிங்லேருந்து எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷலாக இருக்க போது. நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நான் இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக நல்லா டேப் வாட்டரில் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ண வேண்டியதான். இதை வந்து எனக்கு பிடிச்சிட்ருக்கும் போது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது, அதனால் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நாங்களே ட்ரை பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்டிங் வந்து எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து என்னை கட் பண்ண சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஸோ அவங்களே கட் பண்ண சொல்லிட்டேன். அவங்க கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக எல்லாமே பாருங்களேன், பிளாக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேள்விப்பட்ட மாதிரி இதில் வந்து ஃப்ளஷ்ஷு, எலும்பு எல்லாமே பிளாக்காக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, இது கட் பண்ணி நல்லா மஞ்சள் தடவி அப்படியே வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் இதுலேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் டொமேட்டோ அதெல்லாம் கட் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க. நான் எல்லா குக்கிங் வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான், நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக முன்னாடியே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோமோ அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு அப்படியே கட் பண்ணி வச்சுப்பேன் நம்ம. அதனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக சமைக்கலாம். ஓகேங்க, நான் இதில் குழம்பு வைக்க போகிறேன். இதில் ஆல்ரெடி ரைஸ் வச்சுட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸ் குக்கர் வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் குக்கரில் தான் ரைஸ் வச்சிட்ருக்கேன். ஸோ இதில் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்ற போகிறேன். ஸோ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். மசாலா ஐட்டம்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன், இது வந்து போட போகிறேன். இப்போ போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ போட்டாச்சு. அடுத்தது வெங்காயங்க. வெங்காயம் போட போகிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும், இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நான் இப்போ வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, இது நல்லா வதக்கிக்கலாம்.
குக்கர் சைடில் வந்து விசில் வந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டும் ஒரே டயத்தில் ரெடி ஆகிடும். அப்படியே நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். ஒரு சின்ன டிப்பு, ஆக்சுவலாக இந்த மாதிரி குக்கர்லலாம் நீங்கள் ரைஸ் வைக்கிறீங்கன்னா அப்படியே வந்து வச்சிடாதீங்க. அது உள்ளே ஒரு வெசல் வச்சு அதில் வந்து அரிசி வச்சு கீழே தண்ணி, மேலே அந்த வெசல், அப்புறமா அரிசி தண்ணி வச்சு வைங்க. ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி தனியாக வெசல் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு சின்ன டிப். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் சொன்ன அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து தக்காளி சேர்க்க போகிறேன். இது வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிட்டு அடுத்தது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் வதக்க போகிறோம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த மசாலாவெல்லாம் போட்டுடலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட அப்படியே மசாலாவும் சேர்ந்து வதங்கிடும். இப்போ இதோட நான் வந்து கருவேப்பிலைய கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். அப்போ அதோட அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அதோட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி நல்லா மஞ்சள் தடவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பீஸை வந்து நான் உள்ளே போட போகிறேன். இது வந்து நல்லா அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஸோ இப்போ போடலாம் உள்ளே. இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனை போட வேண்டியதான். இப்போ எல்லா சிக்கனும் போட்டுட்டேன். இந்த கலர் பார்த்தீங்களா, பிளாக்காக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதை நல்லா இந்த மசாலாவோட அப்படியே வதங்க விடணும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கருங்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்படியே எல்லாம் மசாலாவும் சேர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த கோழி அப்படின்றதுனால நம்ம வந்து இதை கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து இப்போது எனக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு ஓகே. அடுத்து குழம்பு பொடி. குழம்பு பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்து யூஸ்வலாக 15 போடுவேன். ஸோ இந்த ஸ்பூனில் 15. ஓகேங்க, நான் குழம்பு பொடி போட்டாச்சு. ஸோ நான் இப்போ வந்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
ஓகேங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி நம்ம தேங்காய் சோம்பு இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவேன். இருந்தான் மற்றெல்லாம் நம்மளுக்கு சிக்கன்லாம் எல்லாமே வெந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஓகேங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு தேங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. இது வந்து பசங்களுக்கு நான் எப்போயுமே சொன்ன மாதிரி லஞ்சுக்கு வந்து முட்டை வெவிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து சைடில் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரை பண்ணி அதோட சேர்த்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஆல்ரெடி ரைஸ் வந்து நம்ம வச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து கொத்தமல்லி வந்து போட்டுடலாம். லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி போட்டால் தான் அதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச்சே வரும். நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ்ஷை மேரினேஷன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊறும்போது அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சுங்க. இது சங்கரா மீன் தான். அந்த கருவேப்பிலையும் போட்டு அந்த மேரினேஷன் பண்ணும்போது நம்ம போட்டோன்னா அந்த மனமும் வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து முட்டை ஏதோ ஒரு வேளை நம்ம சேர்த்துடணும். ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணிடுங்க, இல்லைன்னா லஞ்சுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டைனிங்க்கு வந்தாச்சு. இப்போ பரிமாறிடலாம். இங்கே ஆக்சுவலாக கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, அதனால் நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு முட்டை வச்சிடுறேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை, அடுத்தது குழம்பு. அன்னைக்கு வந்து வெளியில் கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்து நல்லா க்ளவுடியாக இருக்கும்போது சுட சுட கறி குழம்பு மீன் வறுவல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அதே தான் ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி உண்மையிலே அந்த கிளைமேட்டுக்கும் இந்த கருங்கோழி குழம்புக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேங்க, வழக்கம் போல் நான் தான் டேஸ்ட் பண்ண உட்காந்துருக்கேன், அவங்க வரல. இப்போ வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த கோழியை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொன்ன மாதிரி கருப்பாக தாங்க இருக்குது. இந்த ஃப்ளஷ்லாம் வந்து ஆக்சுவலாக கருப்பாக தான் இருக்குது. இருங்க, நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கிளைமேட் வேறு நல்லா மழை இருக்குது, அதனால் சூடாக அந்த கிளைமேட்க்கு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. நம்ம அந்த கடைசியாக தேங்காய் போட்ட அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு குழம்புல. என்னடா நானே சமைச்சிட்டு நானே நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையிலே நல்லாயிருக்கு.
இப்போ வந்து கறி வந்து டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா சிக்கனு, அந்த டேஸ்ட் இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக வந்து பிளாக்காக தான் இருக்குது இந்த ஃப்ளஷ் எல்லாம். ஸோ எல்லாமே பிளாக்காக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு. ஸோ இதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்ருவோம் ஒரு வாய். அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாம் வச்சாச்சு. இனிமே வந்து நல்லா நாங்கள் சாப்பிட்டுட்டு, கிளைமேட் சூப்பராக இருக்குது, அப்படியே டிவி பார்த்துட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி லீவ் வந்து இப்படி தான் போக போகுது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.